மிகு வியாழ குரு பகவானே, மகிழ்வுடன் வாழ மனமுவந்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. கோடானு கோடி புதுயுகம் அன்பரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது குரு பெயர்ச்சி பலன்கள் 2021. ஒவ்வொரு பெயர்ச்சி போதும் நம்ம எல்லாருக்கும் எக்கச்சக்கமான கேள்விகள் தோணுங்க. இந்த பெயர்ச்சிக்கு பிறகாவது நம்ம வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்குமா, மாற்றம் கிடைக்குமா, இல்ல தடுமாற்றம் மட்டுமே நிலைக்குமா? இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. வழக்கம் போல நம்முடைய ஆஸ்தான ஜோதிட நிபுணர்களும் வந்திருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். உலகியல் ஜோதிடர் திரு பாலாஜி ஹாசன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். சர்வ மத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். பிரசன்ன சக்கரவர்த்தி திரு கணியர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷயர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஜோதிட முனைவர் பேராசிரியர் திரு பாலகுமரன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நம்ம குரு பெயர்ச்சி நிகழ்ச்சியில ஒவ்வொரு ராசியா எடுத்து அந்த ராசிக்கு இந்த பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தானே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ முதல் முறையா உங்களுக்காகவே ராசிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் ஒன்னொன்னா எடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்காகவே நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் கணித்து சொல்ல போறாங்க. முதலாவதாக அஸ்வினி அண்ட் பரணி குறித்து திருமதி ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள். மேடம், இவ்விருஷபத்வஜாய வித்பகே கிருத்னி அஸ்தாய திமகி தன்னோ குரு பிரஜோதயாத். அதாவது இந்த குரு பெயர்ச்சி அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு, எதையும் நேர்மையாக தைரியமாக செயலாற்றக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல முன்னேற்றத்தையும் முயற்சிகள் யாவும் சக்சஸ் ஆக்கி கொடுக்கறதுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நடைபெற போகுது. திருமணம் தாமதிச்சு இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு திருமண காலம் கைகூடி வர்றதை கண்கூட பார்க்கலாம். ஓகே மேடம், அஸ்வினிக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது துரியோதனன் பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அதனால அவங்களுக்கு சொத்தை பத்தின பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் கடந்த குரு பெயர்ச்சியில சில டாக்குமெண்ட் பிரச்சனைகள், சொத்து வில்லங்கங்களை சந்திச்சிருப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு எல்லாத்தையும் வெற்றியாகவும் சுலபமாகவும் கை கொடுக்க போகுது. அதே சமயம் புத்திர வம்ச விருத்தியையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. ஓகே, பரணிக்கும் இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அஸ்வினி அண்ட் பரணி இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? அதாவது மரம், விருட்சம் இல்லாத ஆலயங்கள் எங்கும் கிடையாது. அதாவது வேப்ப மரம், அரச மரம், வன்னி மரம், அத்தி மரம் அப்படின்னு விருட்சம் இருக்கும். விருட்சத்தை வச்சு தான் இந்த ஆலயத்துடைய சிறப்பையே நாம் சொல்லுவோம். அப்படி ரொம்ப பழமையான விருட்சங்கள் இருக்கும் ஆலயங்களில் போய் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு வர்றதுனால பல நன்மைகள் உண்டாகும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அந்த விருட்சத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமா? இப்பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பழமையான வன்னி மரம் வந்து கொடுமுடியில் மகுடேஸ்வரர் ஆலயத்தில் இருக்குது. அப்போ அந்த வன்னி மர இலையை வாங்கிட்டு வந்து தொழில் செய்கிற இடத்துலையோ அல்லது இல்லத்திலேயோ வச்சுருந்தா அந்த வீட்டில் சௌபாகியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே நன்மையை கொடுக்கும். ஓகே. அடுத்ததாக கிருத்திகை அண்ட் ரோஹிணி, இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நமக்காகவே கணித்து சொல்ல போகிறாங்க ஜோதிடர் திருமதி கோதை. மேடம், கிருத்திகை நட்சத்திரம் போர்த்தொழில் வல்லனாகும், பொருளுடன் புகழும் தேடும் கிருத்திகை நாளில் தோன்றிய கருத்துடை காலைதானே. கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானின் திருவருள் நிறைந்த நட்சத்திரம். எந்த ஒரு வீட்டிற்கு முருகப்பெருமான் அருள் கடாட்சம் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகம் பிறப்பார்கள். இயற்கையாகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக சொத்து சேர்க்கும் தன்மையுடையவர்கள், கடின உழைப்பாளிகள், ஏழ்மை என்பதையே அறியாதவர்கள். மேஷராசியைச் சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பொழுது குரு பகவான் 11 வருகிறார். அவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வருவதால் அனைத்து வித லாபங்களையும் தருவார். சென்ற வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்னென்ன டிரான்ஸ்ஃபர் எது எதிர்பார்த்தாலும் அது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அட் த சேம் டைம் இது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் 10 இடத்தில் வரார்.
ஸோ வந்து தொழிலில் அவங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வந்து அவ்வளவு சுலபமானதாக இல்லைன்னா கூட உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலையும் உங்களுடைய புத்தி சமயோதரத்தாலையும் இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஓகே, கிருத்திகை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் ஓகே, ரிஷபத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஓகே, நெய்யுடன் பாலும் கூட்டி நிரம்பவே உண்பான் கற்றோன் உய்யவே கர் பகுத்திட்டுண்ணும் ரோஹிணி நாளினனே. ரோஹிணி நட்சத்திரம் கண்ணனுக்குரிய நட்சத்திரம். கண்ணன் எப்படி பாலும் நெய்யும் அதிகமாக விரும்பி உண்பானோ அதே போலவே இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக பால் வெண்ணெய் போன்ற பொருட்களை அதிகம் விரும்பி உண்பார்கள். இவங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப ரொம்ப உயர்வான குணமுடையவங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை விளக்கேற்ற சொல்லும்போது அந்த பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும். தற்போது ரிஷபராசிக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களோட ஹையர் அஃபீஷியல் கூட நீங்கள் வந்து அவங்கள பகச்சிக்காமல் அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுடைய புத்தி சமஜத்தால் இந்த டைம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஓகே, ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பரிகாரம் இருக்கா சார், நீங்கள் சொல்லுங்கள். எப்பொழுதும் புதுமையை விரும்பும் புதியுக நேயர்களுக்கு வணக்கம். கிருத்திய நட்சத்திரத்தில் இந்த குரு பெயர்ச்சி மேச ராசியில் இருக்கு 1ஆம் பாதம். அவர்கள் முருகப்பெருமானை வணங்கினால் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 1, 2, 3 ரிஷபராசியில் வரும் அந்த கிருத்திய நபர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய இந்த குரு பெயர்ச்சி மிகவும் நட்பலனை கொட்டி கொடுக்கும். ஓகே கிருத்திகி, அண்ட் ரோஹிணிக்கு சார்? ரோஹிணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோஹிணி வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி, ரோஹிணி பிடிச்சா அப்படியே மேலே போயிட்டே இருக்கலாம். அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் வழிபாடு வச்சுட்டாங்கன்னா மிகச்சிறப்பு நல்பலன் கட்டாயம் கிடைக்கும். ரோஹிணியை பிடிச்சா மற்றவங்க மேலே போகலாம், ஆனால் அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை பிடிச்சா சூப்பராக போகலாம் அப்படின்னு தெளிவான கட்டாயம். நிச்சயமா. அடுத்ததாக மிருக சீரிஷ நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாரு ஜோதிடர் திரு கணேஷ் அவர்கள் சார். மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உள்ள நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதவி மாற்றம் பெயர் புகழ் உண்டாகும். மிருகசீசம் 3ஆம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் உள்ள நண்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதால் குலதெய்வ அனுகிரம் உண்டு, வெளிநாட்டு பயணத்தால் யோகம் உண்டாகும். சித்தர் வழிபாடு மேன்மை தரும். குறிப்பாக சட்டமுனிவர் கண்ணப்பர் வழிபாடு சிறப்பை தரும். ஓகே, மிருகசீரிடத்தின் பலன்கள் அண்ட் அவங்களுக்கு உரித்தான பரிகாரமும் சார் சொல்லிட்டாரு, சித்தர்களை போய் இறுக்கி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாங்க ஜோதிடர் திருமதி உமா மேடம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ. திருவாதிரை இந்த நட்சத்திரம் என்றால் திரு என்றால் செல்வத்தை குறிப்பது, அதாவது மகாலட்சுமியை குறிப்பது. ஆதிரை என்றால் சிவனின் அம்சமாகும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் வானுலகில் ஒற்றை நட்சத்திரமாகும். மேலும் இதன் 4 பாதங்களும் மிதுன ராசியில் அமைந்துள்ளது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பான அம்சம் உள்ளது, அதாவது சிவனின் அம்சமான நடராஜர் இந்த ராசியின் அதிபதியாக நாம் கொள்ளலாம். மேலும் இந்த ராசி அதாவது மிதுன ராசியின் அதிபதி புதன் ஆவார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகு ஆவார். உங்களுக்கே தெரியும், ராகு என்றால் பிரம்மாண்டம், புதன் என்றால் புத்தி, பேச்சு, எழுத்து ஆகிய அனைத்திற்கும் முதன்மையானவர் இந்த புதன் பகவான். அப்படி இருக்கும் இந்த நிலையில் குரு பகவான் இந்த ராசிக்கு, அதாவது போன வருடம் முழுவதுமாக 8ஆம் இடத்திலிருந்து அதாவது மகர ராசியிலிருந்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு அதாவது கும்ப ராசிக்கு குரு பகவான் இடம் பெறுகிறார். இந்த இடப்பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அதாவது ராசியிலேயே அது குரு பகவானின் பார்வை படுகிறது. இதன் காரணமாக தொழிலில் முன்னேற்றம், வெளிநாடு செல்லுதல், மேலும் குழந்தைகளின் படிப்பு அது சம்பந்தமான தடை எல்லாவற்றிலும் இவர்கள் வென்று நிற்பார்கள். மேலும் குரு பகவானின் பார்வை 3ஆம் இடமான அதாவது மிதுன ராசிக்கு 3ஆம் இடமான சிம்மத்தில் படுவதால், சிம்மம் என்றாலே எப்பொழுதும் கர்ஜிக்கும், ஆகவே இந்த சிம்ம ராசியில் அவர்களுக்கு வீரியம், வீரம், விஜயம் மற்றும் வெற்றிகளுக்கு அடிப்படையாகவும் முன்னோற்றமாகவும் இருக்கும். மேலும் இது சகோதர சகோதரியை குறிப்பிடும் இடமாகும். ஆகவே இத்தனை காலமாக சகோதர சகோதரியுடன் இடப்பட்ட அனைத்து பிணக்கங்களும் இப்போது சரியாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசு சம்பந்தமான அனைத்து ஒப்பந்தங்களிலும் மிகவும் உன்னதமான பலன்களை எதிர்பார்ப்பார்கள்.
இறுதியாக இந்த குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் இடமாக இந்த மிதுன ராசிக்கு நேராக துலாம் ராசியில் படுகிறது. பொதுவாக குரு அமர்ந்திருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடமே பூர்வ புண்ணியம் மற்றும் அனைத்திலுமிடும் சுபமான பலன்கள் கொடுக்கும். ஏனென்றால் குரு பகவான் சௌபாகியத்தின் அதிபதி. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இட துலாத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு அனைத்திலும் இவர்களுக்கு ஜெயமே உண்டு செய்யும். மேலும் இவர்களின் புத்திரர்களுக்காக செய்யப்பட்ட அனைத்து கவலைகள் மிகுந்த அனைத்து மிகவும் வருத்தமான காலத்திலிருந்து இவர்கள் வெளிப்பட்டு வெளியே வருவார்கள். ஏனென்றால் குழந்தைகளின் படிப்பில் ஏற்பட்ட தடை, அவர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அனைத்து சௌகரியங்கள் அனைத்திலும் இவர்கள் தடையை எதிர்பார்த்திருப்பார்கள். இப்பொழுது அதை எல்லாவற்றிலும் விலகி இந்த குரு பகவான், அதாவது இந்த குரு பகவான் என்பவர் தவம், மேன்மை, ஒழுக்கம், மந்திர ஜபம், வேதம் அனைத்திற்கும் ஆதாரமானவர். இவர்களின் பார்வை இந்த ராசிக்கு மிகவும் அழகாகவும் உன்னதமாகவும் படுவதால் மிதுன ராசிக்கு இது பொன்னான காலம் என்றே கருதலாம். நிச்சயமா தான் சொல்வாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த கோடி நன்மையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாரு திரு ராஜேந்திரன் அவர்கள். சார், புதுயுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ராமபிரான் அவதரித்த நட்சத்திரத்தில் பிறந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஏழாவது நட்சத்திரம் இதன் முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் நாலாம் பாதம் கடக ராசியிலும் உள்ளது. நெய்யோடு பால் விரும்பும், நிரம்பிய கல்வி கற்கும், வெய்ய சொல் உடையனாகும், வேதிய தம்மை பேணும், கையது கடியனாகும், கடுநடை உடையனாகும், பொய்யூரை என்றும் சொல்லான் புனர்பூச நாளினானே. இது பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களோட தன்மைகளாகும். நெய்யும் பாலும் விரும்பி உண்பவர்கள், நிறைய கல்வி கற்றவர்கள், பேச்சு கொஞ்சம் கடுமையாக இருக்கும், அந்தணர்களை விசுவாசமுடன் பாதுகாப்பார்கள், கடுமையான கையாளும் செயல்பாடு உடையவர்கள், வேகமாக நடப்பவர்கள், பொய் ஒன்றும் பேச மாட்டார்கள். இவை புனர்பூச நட்சத்திரத்தின் தன்மைகளாகும். இவர்கள் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பதற்கால் அவர்களுக்கு சிறந்த நன்மையே ஏற்படும் என்பது உறுதியாக கூறலாம். ஓகே சார், புனர்பூசத்துக்கு உரித்தான பரிகாரம் ஏதாவது இருக்கா? புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது மிதுன ராசிக்காரங்களும் கடக ராசிக்காரங்களும் இந்த ரெண்டு ராசியிலும் வரக்கூடிய நட்சத்திரம் அது. பொதுவாகவே வந்துட்டு மிதுன ராசிக்கு வந்து நாராயணன் தான் வந்து மூலக்கடவுளாக இருக்கிறாரு. கடகராசிக்கு வந்து மகாலட்சுமி தான் வந்து மூலக்கடவுளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மிதுன ராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நாராயணரை வந்து வழிபாடு செய்கிறது மிகவும் உன்னதமான பலனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ரிசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்யு நமாம் யகம்னு தெளிவான சொன்னீங்க. ஓகே, அடுத்ததாக பூச நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாங்க ஜோதிடர் திரு சரவணன் அவர்கள். சார், ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வாசியது உடையனாகும், வழக்கறிந்து உரைக்க வல்லான், மாசிலாமணியும் பொன்னும் மகிழ்ச்சியாய் அணியாய் வல்லான் என்னும் பூச நட்சத்திரக்காரர்களே, பக்தியில் நாட்டம் கொண்டு கடகராசியில் இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் நல்ல மதிப்பும் உடையவர்கள், வழக்கு அறிந்து வாதாடுவதில் வல்லவர்கள். போன வருடத்தில் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் பலன்களையும் தந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் அஷ்டமத்தில் குரு வரதுனால ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டமான நிலைகள் இருந்தாலும் அவருடைய பார்வை 5, 7, 9 உண்டான பார்வை 12, 2, 4 இடத்தில் பார்க்கறதுனால அந்த காரகத்து உறவுகளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான பலன்கள் வந்து சேரும். அதுக்கு 2 இடத்துல குரு பார்வை பார்க்கறதுனால தனம் அதிகமாக வரும். ஆனால் அந்த தனத்தை வந்து நல்ல விரயத்தையும் செயல்படும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆதிசேஷன் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 4 இடத்துல இருக்கிறது வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வந்து சேரும். பட் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட விரலுக்கு ஏற்ற வீக்கம் போல் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வண்டி வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கு ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ரோஜாப்பூ குல்கந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பில் வந்து ஆரோக்கியம் இருக்கும், மன மகிழ்ச்சி வரும். 12 இடத்துல பார்க்குறது வரதுனால உங்களுக்கு விரயஸ்தானம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுன்னா போன வருஷத்தில்
நீங்கள் சம்பாதித்த பணத்தை வந்து இந்த வருடம் வந்து ஒரு விதியால் மதிய வெல்லலாம் என்ற ஒரு பழமொழிக்கு போல் ஒரு இன்சூரன்ஸ் டெபாசிட் இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தனத்தை வந்து காப்பாற்றலாம், பிற்காலத்தில் ரொம்ப பயனாக இருக்கும். நன்றி. பூசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போகிறாங்க ஜோதிடர் திருமதி மீனாட்சி மேடம். இதமுறவால இன்னல்கள் நீக்கு, புத பகவானை பொன்னடி போற்றி, பதந்தந்தருளும் பன்னொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி என்றபடி புத பகவானின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மிகவும் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அன்னை தந்தைக்கு மிகவும் பாசமானவர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்காக தனது முழு உழைப்பையும் செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். முழுவதுமாக குடும்பத்துக்காக பாடுபடுவார்கள். இவ்வளவு நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு இப்போது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். எட்டாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் இருக்கும் இடம் அவருக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவரது பார்வை, குரு பகவானின் பார்வை சாதகமான இடங்களை பார்க்கிறது. பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நிறைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் இது சுப விரயமாக ஏற்பட அவர் குரு பகவான் அருள் செய்வார். அதனால் சுப செலவுகள் ஏற்படும். இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார். இரண்டாம் இடத்தின் மூலம் அவர்களுக்கு தனவரவு, பொருள் ஈட்டுதல் முதலியவற்றை மிகுந்த அளவு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார். இது வந்து ஒரு சொத்து, பூர்வ சொத்து முதலியவை கிடைக்க ஏற்பாடு செய்வார். அது மாதிரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கறதுனால அவருக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்குவார். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தில் இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு அவசியமாக இருக்க வேண்டும். இயற்கை முறையான உணவுகள், எளிய உணவுகளை எடுத்துக்கொண்டு சிறு சிறு உடற்பயிற்சிகள், யோகா, தியானம் முதலியவற்றை மேற்கொண்டார்கள்னா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு குரு பயிற்சி. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தலைவலி கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த தலைவலி வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் குரு பயிற்சி அவர் குரு வந்து மாறுவார், ஒன்பதாம் இடத்துக்கு போவார். அப்போ வந்து நற்பலன்களை தருவார். இந்த தலைவலியெல்லாம் போயிடும் அவங்களுக்கு. இவங்களோட பாத அணிகள் காணாமல் போச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், குரு பயிற்சி அஷ்டமஸ்தானத்துலேருந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இவங்க. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற இடத்துலேருந்து தெற்கு பகுதியில் சாந்தமான ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் வடபுறத்தில், வடக்கு திசையில் வந்து ஒரு உக்கிரமான அம்மன் கோயில் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு புற்றுக்கோயில் இருக்கும். அந்த மாதிரி புற்றுக்கோயிலுக்கு செஞ்சு இவங்க சென்று அங்கே வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிஞ்சதுன்னா அங்கேருந்து அந்த புற்றுமண்ணை கூட எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சகல செல்வத்தையும் தர்றதா, நன்மையாக நற்பலன்கள் வழங்குறதா இருக்கும். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உரித்தான பலன்கள் அண்ட் பரிகாரங்கள் ரெண்டுமே சொன்னீங்க. பொதுவாகவே 50-50 பேலன்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் கவனம் தேவைதான் ஆயிலத்துக்கு அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மகம் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நமக்காகவே கணித்து சொல்ல போகிறாங்க ஜோதிடர் திருமதி மஹிஜா காயத்ரி மேடம். வணக்கம் நேயர்களே. மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார் என்ற ஒரு பொருளுக்கு நீங்கள் தான் சாட்சி. ஏனென்றால் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு வந்தவங்க இந்த ஜென்மத்தில் நல்லா வாழ்வாங்க. ஏன்னா குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் வந்து நல்லா வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பான ஒரு ஜென்மம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறக்கும் போதே நீங்கள் தனவான்களாக பிறந்ததுனால யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் யாசகத்தை கேட்கவே மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்கன்றதுனால இனி சொல்லவா வேணும், சூரியனுடைய ஆதிக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் குருவுடைய பலம் இருக்குது, இனி உங்களை பிடிக்கவே முடியாது. மற்றும் நான் கொடுக்கும் சில குறிப்புகள் மட்டும் இருக்குது, அது கடைசியில் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால, ஏழாம் பார்வை உங்களை வந்து பார்க்கறதுனால தான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கணவனுடைய ஏதாச்சும் சில விஷயங்களில் வந்து சண்டை போட்டாலும் இப்போ சமாதானமாக போயிடுவீங்க. இதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. கொஞ்சம் அனுசரித்து போங்க, கோவத்தை கொஞ்சம் தடைச்சிக்கங்க. ரெண்டாவது என்னக்கா, இப்போ தான் உங்களுடைய ஊடலும் பாடலும் கூடலும் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இனி மூணாம் பாவத்தை பார்க்குறாரு குரு, அதே மாதிரி பதினொன்றாம் பாவத்தையும் பார்க்குறாரு, ஏழாம் பாவத்தையும் பார்க்குறாரு. ஒருவேளை இது காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவம்ன்றதுனால சிம்ம ராசி, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கூட பிறக்குமுங்க. அதனால புருஷனை கட்டியாக பிடிங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நகை நட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருவார் உங்கள் கணவர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு பயணம் ஏதாச்சும் போகணும்னா கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் வந்து போகலாம். நான் கொடுக்குற குறிப்பு இப்போ வந்துடுச்சு, இப்போ கேளுங்க. என்ன கொடுக்க போகிறேன்னா,
இப்போ அந்த சூரியனுடைய ராசியை வந்து குரு பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, கணவன் இல்லைன்னா மனைவி யாருக்கு வேணும்னாலும் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டுங்க. அதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் கூட வரலாம். அதனால் சூடு பிடிச்ச பதார்த்தங்கள் வந்து அவ்வளோவா சேர்க்க வேணாம். பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க, நல்ல பழ வகைகள் சாப்பிடுங்க, நீருள்ள சத்துள்ள காய்களை வந்து நல்லா சேர்த்திங்கன்னா இந்த சூட்டு தனியும். இதுதாங்க உங்களுக்கு நான் கொடுக்க குறிப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த விசேஷங்களுக்கெல்லாம் போகிறீங்களா, இனி சொல்லவா வேணும், இனி வயிறு அவ்வளவுதான். அதனால் ஜீர்ண கோளாறுகள் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த குரு பகவானுக்கு வேண்டிக்கிறேன். மகம் நட்சத்திரம், ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ்னு இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் வயிறு ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்களே மேடம், இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? வாயை கட்டுப்படுத்துறோம், அது வேற, அது இல்லாம வேற. அது இல்லாம பண்ணணும்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தான் ஆரோக்கியத்தை தரவர். அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யார் வந்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறாங்களோ, பெண்களோடு வேற ஆதித்ய ஹிருதயம் படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா சூரிய நமஸ்காரம் செஞ்சு அவருக்கு சூரியனுக்கு நம்ம வந்து ஜலம் கொடுத்தாலே அதுவே நம்ம பண்ண மாதிரி தான், ஆதித்ய ஹிருதயம் பண்ண மாதிரி தான். ஓகே, அது அவர் தான் ஆக்சுவலா நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறவர். அப்ப அந்த ராசியில இருக்கிறவருக்கு சூரியன் நல்லா செய்ய மாட்டாரா? நிச்சயமா, அதுவும் குருவும் துணை நண்பர் வேற, இனி சொல்லவா வேணும். அதனால ஓகே, நிச்சயமா மேடம், சூரிய நமஸ்காரம் பண்றது மூலமா நம்முடைய வயிறு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்பே வந்து ரொம்பவே ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சயின்டிபிக் ரீதியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னிலேந்து, நேத்து இல்லைன்னா விட்டுருங்க, இன்னிலேந்தாவது நம்ம எல்லாருமே சூரிய நமஸ்காரத்தை டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததாக பூர நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாங்க ஜோதிடர் திருமதி சரண்யா மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நட்சத்திரத்தில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு கடுமையான காரியத்தையும் நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள். வணிகம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தொழில் அமையும். கல்வியை தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சிறந்த பேச்சாளர்கள் நீங்கள். உங்களுக்கு ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வரும். இதில் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதால் உங்கள் சகோதரர்கள் இவ்வளவு நாள் உங்க கூட விரோதத்தில் இருந்தாலும் உங்களை தேடி வருவார்கள். பதினோராம் பார்வையாக லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் குரு பகவானை வணங்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். கொஞ்சம் யாத்திரை செல்லும்போது கொஞ்சம் கவனத்துடன் செல்லுங்கள். உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக வந்துடுங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை ஆலோசித்து செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நிச்சயமா மேடம், பூரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கவலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கவனத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப நிதானமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போகிறாங்க ஜோதிடர் திருமதி அன்பழகி மேடம். மகாலட்சுமி வரம் பெற்ற உத்திர நட்சத்திர அன்பர்களே, உங்கள் அனைவருக்கான குரு பயிற்சி பலன்கள். சொத்து விவகாரமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபகரமாகவே அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களினால சில உபாதைகளும் ஏற்படும். உங்கள் பயணங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பங்காளிகள், சகோதரர்கள் இவங்க கூட நீங்கள் நடத்தக்கூடிய சொத்துக்களினால ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். அதே நேரத்தில் மருத்துவத்தினால கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சும்மாவே சொல்லக்கூடாது, கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதனால் தர்க்கங்கள் ஏற்படக்கூடிய இல்லை பேச்சுவார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். வாழ்க வளமுடன். உத்திரம் பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுதுன்னு நமக்காகவே கணித்து சொல்ல போகிறாங்க ஜோதிடர் திருமதி அனந்த பத்மா மேடம். அனைவருக்கும் வணக்கம். வேதியா வேத கீதா விண்ணவர் அண்ணா என்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கு நின் கழல்களுக்கான ஒரு பாதி பெண்ணை வைத்தார் படைசடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்ற தேவார பாடலுக்கு ஏற்ப விநாயகருடைய நட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரக்காரர்களே, இந்த அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதமும் கன்னி ராசியில் வருவதால் கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்ய போகிறார். இவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருந்தாலும் இவர்கள் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடாமல் தானுண்டு தான் வேலையுண்டு என்று இருந்தால் மிகவும் நல்லது. மனம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரப்போகிறாரு. ப
பயணம் செய்யும் போதும் மற்றவங்களோட பேசும் பொழுதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பேச வேண்டும். நன்றி. ஓகே, ஹஸ்தம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கை அண்ட் கவனம் நிச்சயமாக தேவை. முக்கியமாக யார் விஷயத்துலையும் தேவையே இல்லாமல் தலையிடாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போகிறாங்க ஜோதிடர் திருமதி அனுசுயா மேடம். நின்னடியே வழிபடுவான் விமலா, நினை கருத என் அடியான், உயிரை வவ்வில் என்று அடங்கூற்று உதைத்த பொன்னடியே, இடர்களைவாய் நெடுங்கலம் மேயவனே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வேகமாக நடப்பார்கள். அவர்கள் யாரை பார்த்தாலும் இரக்க குணத்துடன் அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வார்கள். கன்னி சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும், முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். துலாம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பணவரவு, பதவி உயர்வு கிடைக்கும். பயணம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு மனமும் உடலும் சீராக அமையும், நல்லதே நடக்கும். சித்திரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ்டான லைஃப் இருக்கும், நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்வாதி நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்காகவே கணித்து சொல்ல போகிறாரு ஜோதிடர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். சார், குணமிகு வேழ குரு பகவானே, மனமுள வாழ்வை மகிழ்வுடன் தருவாய். பிரகஸ்பதி வேழ குருபர நேசா, கிரகதோஷம் இன்றி கடாட்சி தருள்வாய் என்று வணங்கி, எண்ணியே எண்ணியாங்கு எய்தும் வெற்றிமுகத்தை எட்ட துடிக்கிற சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது சுவாதி என்றாலே ஜோதி என்று பொருள். வானமண்டலத்தில் தனி முத்தாக ஒரு பவழ மணியாக ஒளிர்கின்ற தனித்தொரு நட்சத்திரம் சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களே ஒரு கூட்டத்தில் தனியாக தான் தெரிவாங்க. இதில் யாராவது சுவாதி இருக்கீங்களா? ஏன்னு சொன்னால் தனியாக தான் தெரிகிறாங்க. ஏன்னா இது வந்து ஆபத் சகாயர், அழகிய சிங்கர், ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி அவர்கள் அவதரித்த நட்சத்திரம் இது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம்தான். ஆனால் ஒரு டிசையர், ஒரு தேடல், ஒரு மாற்றம், இதை தேடி பயணிக்கிற வாழ்க்கையை தொடர்வார்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த புதுயுகம் டிவி வாயிலாக ஒரு ஜோதிட ரகசிய சூட்சுமதியை சொல்ல இருக்கிறேன். முத்து விளைகிறது அல்லவா, எப்போது விளையும்? ஆழ்கடலில் இருக்கின்ற அழகிய முத்து சுவாதி நட்சத்திர நாளில் கடல் மட்டத்திற்கு வரும். அப்படி கடல் மட்டத்திற்கு வந்து வருண பகவானின் மழைத்துளி விழாதா என்று வாய் திறக்கும். அப்படி வாய் திறக்கிற முத்து சிப்பியில் விழுகின்ற ஒரு மழைத்துளி தான் ஒளிர்கின்ற முத்தாக வருகிறது. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, கல்யாணமாகி குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிற தாம்பத்திய குடும்ப உறவுகள் நல்லா இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லையே நினைக்கிறவர்களுக்கு இந்த ஜோதிட ரகசியம் என்னென்னா, சுவாதி நட்சத்திர நாளில் குடும்ப உறவு இருந்தால் நிச்சயம் கர்ப்ப ரட்சணை கிடைக்கும் என்பது ஜோதிட அனுபவம். நிச்சயமாக சார், இந்த சுவாதிக்கு வந்து குரு பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லுங்களேன். அதை சொல்கிறேன். டிசம்பர் 31 முதல் அடுத்த மார்ச் 2 வரை இந்த காலகட்டத்தில் ராகுனுடைய திரிஜென்ம நட்சத்திரமான சதயத்துக்கு குரு பயணிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த சுவாதியினுடைய நட்சத்திரமான அனு நட்சத்திரமான அது ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதிக்கு நல்ல பலன் தருவார். குறிப்பாக வெளிநாடு செல்வது, வெளிநாட்டு படிப்புக்கு செல்வது, இன்னும் சொல்லப்போனால் ஏஜென்சி தரகு, புதிய ஒப்பந்தங்களை தொழிலில் ஈடுபடுதுன்னா அருமையான நட்சத்திரம் இது. இதில் முக்கியமான ஒன்று சொல்லணும், இந்த வாய் திறந்து முத்தை கவ்வுகிறது அல்லவா மழை துளியை முத்தாக, அது சுவாதி நட்சத்திரனால யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் பொருளை கொடுக்கக்கூடாது, அப்புறம் அல்வா அபேஸ் தான்.
நிச்சயமா சார், சுவாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நமக்காகவே கணித்து சொல்ல போகிறாரு ஜோதிடர் திரு மாதவன் அவர்கள். சார், புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி நாளில் இந்த விசாக நட்சத்திரமானது இரண்டு ராசிகள் வருகிறது. ஒன்று துலாம் ராசி, இன்னொன்று விருச்சிக ராசி. இந்த விருச்சி துலாம் ராசியில் உள்ள இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூன்றாம் பாதம் என்று மூன்று பாதங்கள் இதில் அமைகின்றன. இந்த துலாம் ராசி வந்து ஐந்தாம் இடத்தில், அதாவது விசாக நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக மிதுனத்தையும், அப்புறம் ஏழாம் பார்வையாக சிம்மத்தையும், ஒன்பதாம் பார்வையாக துலாத்தையும் பார்ப்பதால் இவர்களுக்கு எல்லா வில்லங்கமும் இப்போது விலகுகிறது. போன வாட்டி அஷ்டமத்தில் இருந்துச்சு அவங்களுக்கு. போன வாட்டி மகரத்தில் இருக்கும்போது, குரு மகரத்தில் இருக்கும்போது அஷ்டமத்தில் இருந்து இப்போது விலகி இப்போது மிகவும் நன்றாக இருக்கிறது இவர்களுக்கு. நிச்சயமா சார், அதாவது பனி மேலப்பட்ட சூரியன் மாதிரி அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் கரைய போகுது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்ததாக அனுஷம் அண்ட் கேட்டை, இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாரு ஜோதிடர் திரு சம்பத்குமார் அவர்கள். சார், அனுஷ நட்சத்திரக்காரங்களை நண்பர்களாக வைத்திருக்கிறவங்க மிகவும் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அனுசம் நட்சத்திரக்காரங்க எப்பவும் தன்னுடைய சகாக்களை ஒரு அரவணைப்போடு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை குருவாக அடைஞ்சவங்களும் மிகப்பெரிய கொடுப்பனைக்காரர்கள் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மகா பெரியவர் பிறந்த நட்சத்திரம் அனுஷம். ஸோ அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு முதலில் வந்துட்டு செலவுகளையும், அடுத்தது திடீர் வருமானங்களையும், அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள், அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதை உடனடியாக காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதை தவணை முறையில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் முதல்ல யோசிப்பாங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும். நிச்சயமா சார், குரு பெயர்ச்சி அவங்களுக்கு என்ன பண்ண போகுது சார், அதை மட்டும் கிறிஸ்பா சொல்லுங்களேன். ஆ, குரு பெயர்ச்சி வந்துட்டு இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா ஒரு இதையும் வந்து ஈஸியாகவே கிடைச்சிடும். எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஈஸியான வந்து செலவுகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் அவங்க வாழ்க்கையே ஈஸியாக இருக்க போகுது அப்படின்னு தெளிவான செலவுகளும் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் காசு சேர்த்திக்கிறதுக்கு. எந்த ஒரு செயலையும் வந்து அவசரப்படாமல் செய்யணும் கேட்டை நட்சத்திரக்காரங்க. ஓகே சார், கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைதானே நம்ம வாழ்க்கைக்கு. அடுத்ததாக மூலம் அண்ட் பூராடம், இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு குரு பெயர்ச்சி என்னெல்லாம் பண்ண போகுது நமக்காகவே சொல்ல போறாரு ஜோதிடர் திரு ரங்கநாதன் அவர்கள். சார், மூலம் நட்சத்திரங்களில் 19வது நட்சத்திரம். இது குரு வீட்டில் கேது நட்சத்திரம். ஸோ இவங்க குடும்ப வம்சவழியில் குருமார்களுடைய தொடர்பை கட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் மூல நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. ஸோ இவங்க அந்த குருமார்களை மறுபடியும் தொடரணும். இன்னொரு ரகசிய குறிப்பு என்ன அப்படின்னா, இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே இவங்க ப்ராப்பர்ட்டியை சேஃப்டி பண்ணிக்கணும். 3 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா எத்தனை தலைமுறையானாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பி கிடைக்காது. பூராடத்தோட ரகசியம் என்னென்னா, இவங்க ஒரு உறவை இப்போ இழக்க போகிறாங்க. அந்த உறவை இழக்காத அளவுக்கு இவங்க கவனமாக இருக்கணும். ஓகே, இவங்க இரண்டு பேருக்குமே வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லையா சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. என்ன பண்ணலாம் சார்? இவங்களோட வீட்டு அருகிலேயே, இவங்க வீடு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் தான் இருக்கும், வீட்டு அருகிலேயே ஒரு அரச மரமும் கணபதியும் இருப்பார். அந்த கணபதியை கைப்பிடிக்க சொல்லுங்க, அவர் கை தூக்கி விட்டுருவார். தங்க கணபதி வா வா, வந்தே ஒருவரம் தாத்தா அப்படின்னு கேளுங்க, நிச்சயமாக உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை யானை முகத்தான் நிச்சயமா தீர்த்து வைப்பாரு. அடுத்ததாக உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாரு ஜோதிடர் திரு வெங்கட்ராமன் அவர்கள். சார், சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்ன வதனம் தியாயது சர்வ விக்னோப சாந்தகே. எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி புள்ளையா சுழி போட்டு புள்ளையார கொட்டுன்னு தான் நம்ம ஆரம்பிப்போம். அந்த கணபதியை நட்சத்திர அதிபதியாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜார்ஜ் வாஷிங்டன், ஆப்ரஹாம் லிங்கன், இந்திரா காந்தி, லெனின், இந்த பேரெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி போல்டு
அண்ட் அவள் தான் சுயமாக இருப்பாள். இந்த இதுதான் உத்திராடம் நட்சத்திரக்காரளோட பொது குணம். ஸோ இந்த தனியாக சுயமாக இருக்கணுங்கிற அந்த நினைப்பே பாதி நேரம் அவளுக்கு தனிமையும் கொடுக்கும். அந்த இதுலேருந்து மீளணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் வந்து தனுசு ராசியில் வர்றதுனால உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் லைஃப் ரொம்ப மொனாட்டனஸாக இருக்கும், பிஸியாக இருப்பேன், ஆனால் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. அட் த சேம் டைம் 2, 3, 4 இந்த உத்திராடம் மூணாம் பாதம், ரெண்டாம் பாதம், நாலாம் பாதம் இவாளுக்கு வந்து இது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திர மரம் பலாமரம். ஸோ பலாமரம் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணுறது. இன்னொன்று முக்கியமான சொல்ல வருது என்னென்னா, ஒரு பலாப்பழம் சாப்பிட்டாலே ஊரில் சொல்லுவாங்க, பலாப்பழம் சாப்பிட்டு முடித்தவொடனே ஒரு கரண்டி நெய் குடிக்கணும், ஏன்னா அதோட சூட உடம்பு தணிக்கும், அந்த நெய் தான் தணிக்கணும். நெய்ங்கிறது குருவோட அம்சம். ஸோ உங்களுக்கு குரு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இந்த எக்ஸாம்பிளே சொல்லியிருக்கும். ஒரு சின்ன ஒரு டிப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஹாபி டெவலப் பண்ணுங்கள். ப்ரிஃபரபலி சம்ஸ்கிருத பாஷை, யோகா அல்லது அக்கௌண்ட்ஸ், இது ஏதாவது கற்றுக்கோங்க. அதுவும் ஆன்லைனில் யூடியூப்பில் நானும் கற்றுண்டேன்னு இல்லாமல் குரு சிஷ்ய சம்பிரதாயப்படி கற்றுக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே சார், உத்திராடம் பொறுத்த வரைக்கும் 50-50 பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போகிறாரு ஜோதிடர் திரு மோகன் ராஜ் அவர்கள். சார் அனைவருக்கும் வணக்கம். பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகே தந்தோ சோம பிரஜோதயா. திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரங்க. சந்திரன் எப்படி ரொம்ப வேகமாக இருப்பாரோ அதுபோல் இந்த நட்சத்திரத்துக்காரங்க நல்லா வேகமாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் வேகமாக செயல்படுவாங்க, மாடிப்பிடி ஏறது கூட சூப்பர் ஸ்டார் மாதிரி ஏறுவாங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பேசுனா சொத்து பிரச்சனை எல்லாம் தீருங்க. வாமணன் அப்புறம் திருமால் பெருமாள் இவங்கெல்லாம் உதித்த நட்சத்திரம் வந்து திருவோணங்க. திருவோணத்தோட நாலு பாதங்களுமே மகர ராசியில் இருக்குங்க. மகர ராசியில் போன குரு பெயர்ச்சி வந்து ஜென்மத்திலேயே குரு இருந்தார், அதுவும் நீஷமாக இருந்தார். ஜென்ம குரு வனவாசம்பாங்க. அந்த அமைப்பிலிருந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறார். நீசத்திலிருந்து உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முன்னேற்றமான பாதையில் குரு பயணிக்கிறார். இந்த பயணமே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல தன வரவு கொடுக்கும், திரண்ட செல்வத்தை கொடுக்கும். ரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறதுனால எதிரிகளை வெல்லும் ஆற்றலை வந்து குரு பகவான் கொடுப்பாருங்க. அதே போல் எட்டாம் இடங்கிற ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பாரு. ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாருங்க. அதே மாதிரி பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானம்ங்கிறது நல்லா விரிவடையுங்க. இந்த டைம் நீங்கள் நினச்ச தொழில் வந்து சீக்கிரமாக செய்கிறதுக்கு உண்டான எல்லா காரியங்களும் கிடைக்குங்க. திருவோண நட்சத்திரத்துக்காரங்க திருப்பாவை படிக்கிறது நல்ல பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவதும் அவங்களோட முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு வகிக்குங்க. திருவோணம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும், அதை அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் பண்ண போகுது நமக்காகவே சொல்ல போகிறாரு ஜோதிடர் திரு பாண்டி ரங்கநாத் அவர்கள். சார் புலி பசித்தாலும் புள்ள திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட போல்டான ராசிக்காரவங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரவங்க. இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாட்டில் காவல் காக்கிறவங்க கூட, எல்லைப்படை காக்கிறவங்க கூட இந்த அவிட்ட நட்சத்திரக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மூணு நாலு பாதங்கள் கொஞ்சம் தன காரியத்தில் கொஞ்சம் கையை அடக்கி கொஞ்சம் வாசிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பாதங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, வெளிநாடுகள் போகலாம், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரவங்க காளியம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொண்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே, அவிட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போகிறாரு ஜோதிடர் திரு கார்த்திகேயன் அவர்கள். சார் எதையும் துலாக்கோல் போல் சீர்தூக்கி பார்க்கும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருட குரு பெயர்ச்சி மிகவும் நட்பலனை கொடுக்கப் போகிறது. சதயம் என்றால் நூறு, சதயம் என்றால் நூறு மருத்துவர் குணம் கொண்ட நட்சத்திரம் இருக்குல்ல, அட்டகாச நட்சத்திரம் சதய நட்சத்திரங்க. அந்த மருத்துவ குணமுள்ள நட்சத்திரத்தில் காலபுருஷனுக்கு 12 கூடிய குரு பகவான் அந்த மருத்துவ குண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறனால நம்மளுக்கு இருக்கிற எல்லா நோயும் தீரும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஆயிர வருடங்கள் பழமையான தஞ்சையில் பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்படி மிகப்பெரிய நட்சத்திரம் சதயம். அந்த சதய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். இருந்தாலும் அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் ஜென்மத்தில் குரு வர கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். இருந்தாலும் இந்த வருடம் சதய நட்சத்திரக்கார அன்புகளுக்கு ராகு எதையுமே வந்து உடைப்பார். நம்மளுக்கு மூடியிருந்த கதவுகளெல்லாம் இனி எல்லாம் உடைச்சி ஓப்பன் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நட்சத்திரம் சதயம். அந்த சதய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி
பொற்காலமாக அமையுங்க. சதயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 100% சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி, இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்ல போறாரு ஜோதிடர் திரு ராஜா அவர்கள். சார், பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம். அந்த குருவோட நட்சத்திரத்தில் கர்ணன், காமராஜர், குபேரன் பிறந்த நட்சத்திரம். இப்போ குபேரன் பிறந்ததுக்காரனாலே நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய அம்சம் எப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே பணம் கொடுத்து உதவியவர் வந்து குபேரன். அப்படி பிறந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, அதாவது குரு வந்து இப்போ என்னென்னா ஜென்மகுருலாம் வந்து நம்ம வந்து கும்பத்தில் வந்திருக்காரு. அதனால் ஜென்மகுரு அப்படின்னு சொல்லும்போது ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஜென்மகுருவாக இருந்தாலும் அவர் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து பரம மயத்திர தாரையில் வந்து போயிட்டுருக்கிறதுனால அவர் வந்து இப்போ வந்து பெரிய கெடுபலனை கொடுக்க மாட்டார். 5, 7, 9 அந்த பாவத்தை பார்க்குறதுனால புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறந்த பலன்களை கொடுப்பார். இப்போது இந்த சிறப்பான பலன்களை நம்ம வந்து கரெக்டாக எடுத்து கிராப் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவர் வந்து அந்த புரட்டாதிக்கு வரும்போது சில பாதகங்களை கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த சமயத்தில் நம்ம அதை சேவிங்ஸ் நம்ம வச்சு நம்ம அந்த லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், அடுத்ததாக உத்திரட்டாதி. உத்திரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து அதுவும் வந்து சிறப்பான நட்சத்திரம், சனிபகவான் நட்சத்திரம். அது வந்து காமதேனு வந்து உற்பத்தியான நட்சத்திரம், தோன்றிய நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம், அதாவது இது வந்து 2 நட்சத்திரமாக வரும், அதாவது கும்பத்துலேயும் வரும், கும்பத்தில் வந்து 1, 2, 3 வரும், மீனத்தில் 4ஆம் பாதம் வரும். இப்போது மீனத்தில் 4ஆம் பாதமாக வரவங்களுக்கு மட்டும் குரு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போது மீனத்தில் இருக்கவங்களுக்கு 4, 6, 8 இந்த பார்வை செலுத்தி அவங்களுக்கு வரக்கூடிய பாதகங்களை குறைப்பார். அதேமாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் விரயம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து 4, 6, 8, 12 வந்து இது பண்ணும்போது நம்ம அதை சொத்தாக மாற்றிட்டோம், சுபவிரயமாக பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பொற்காலமாக இருக்கும். அதேமாதிரி வந்து ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் என்னென்னா, இப்போது கும்பராசியில் இருக்கிற புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணாலும் வீட்டில் கும்பத்தை வச்சு வழிபாடு பண்ணாலும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதேமாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கவங்க பெருமாள் வழிபாடும் சுக்கரன் வழிபாடும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சுக்கரனோட வழிபாடுனா லட்சுமி வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன் கொடுத்துருவோம். ஓகே, பூரட்டாதி அண்ட் உத்திரட்டாதி இரண்டு பேருக்குமே பலன்களும் பார்த்தோம், பரிகாரங்களும் பார்த்தோம். அடுத்ததாக கடைசி நட்சத்திரம் ரேவதி. இந்த நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் பண்ண போகுது நமக்காகவே சொல்ல போகிறாங்க ஜோதிடர் திருமதி ரேவதி ராஜேஷ் கண்ணா மேடம். அதாவது ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் 27வது நட்சத்திரமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம். இந்த குரு பெயர்ச்சி நடைபெறக்கூடிய அந்த முகூர்த்தத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அதனால் இந்த ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த குரு பெயர்ச்சியில் வீடு கட்டி பாதியில் நின்று போனது, வாடகை வராமல் நிரந்தர வருமானத்தில் தடையை சந்தித்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது, நின்ற வருமானம் தொடர்ந்து வரத்துக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானை தன்னுடைய வளர்ச்சிக்கு எடுத்துக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஓகே மேடம், அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. எந்த பெயர்ச்சி நடந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் எங்கே போனாலும் சரி, ஒன்று மட்டும் மறக்காதீங்க, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழ கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா, அந்த ஆசைதான் உங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, நிச்சயம் ஒரு நாள் நம் வாழ்வில் நமக்காகவே வெற்றி கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்வில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.